ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜோதிடம் குறித்த நிகழ்ச்சினாலே ஒரு குறிப்பிட்ட வயதை சார்ந்த மக்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா அதனையும் தாண்டி நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியை மட்டும்தாங்க சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி ரசித்து கவனித்து பாக்குறாங்க. இத உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வர ரெஸ்பான்ஸ் மூலமாவே நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு முழு முதற் காரணமாக இருக்கும் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? 26/1/2017 அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகியுள்ள இந்த சனி பகவான் கும்பராசியை பொறுத்தளவுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அப்படின்னு சொல்கிறத விட நம்ப முடியாத நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11 இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்துல வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா வகையிலும் உங்களுக்கு உபகாரம் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெயம், எந்த காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடியது, மனசில் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள். அதாவது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நேரம் உங்களுக்கு அற்புதமான வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த விஷயத் தொட்டாலும், அதாவது மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய நேரங்களில் நம்ம ஏக்கமாக பார்த்துருப்போம். ஏக்கமாக நினச்சி பார்த்த நிறைய விஷயங்கள் யதார்த்தமான வாழ்க்கையில் இயல்பாகவே நடக்கக்கூடிய அற்புத அமைப்பில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்த ஒருவர் குடும்பத்தில் இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோருமே வந்து குதூகலமாக இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த காரியத்தில் எடுத்தாலும், அதாவது நீங்கள் வந்து மனசில் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வந்து காலாகாலத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தோடு சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. புதிய வீடு வாங்கிறது, சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு ஏக்கப்பட்டு தூக்கம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்த நீங்கள் வந்து இந்த சனி பெயர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு அப்படிங்கிற அமைப்பிலிருந்து ஆடம்பரமான பங்களா அமையக்கூடிய ஒரு சிறப்போடு தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பொறுப்போடு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு
உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 11 இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சு எல்லா வகையிலும் லாபங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி கிடைக்கக்கூடிய லாபங்களும் வெற்றிகளும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் அதே 11 இடத்துக்குண்டான அதிபதி குரு பகவானாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த குரு பகவானும் சனி பகவானும் சேரும் பொழுது கோடீஸ்வர யோகம்ங்கிற ஒரு அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு கணக்கு சொல்லுவாங்க இல்லையா, கூட்டி கழித்து பார்த்தா கூட நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நீங்கள் எந்த கோணத்தில் பார்த்தாலும், அதாவது முப்பொழுதும் எப்பொழுதும் நன்மைகளையே அதிகமாக சந்திக்கக்கூடிய, அதாவது முக்கணமும் எக்கணமும் நற்கணமாக இருக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. உடல் சோர்வு இருக்காதுங்க. வயது ஆனால் கூட கடந்த காலங்களில் இல்லாத ஒரு தைரியம், கடந்த காலங்களில் இல்லாத ஒரு வீரியம், கடந்த காலங்களில் உடல்நல சோர்வு இருந்தால் கூட, அல்லது உடலில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுக வியாதி இருந்தால் கூட, அதுவெல்லாம் விடுபட்டு போகக்கூடிய அற்புதமான சூழ்நிலையோடு இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த காலத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சனி பகவானால் வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியாத நல்ல மாற்றங்களையும், நீங்களே நினச்சி பார்க்க முடியாத நேர்மையான ஏற்றங்களையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கி சொன்னீங்க, மிக்க நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நம்பி விரக்தியில் உள்ளவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் பெயர் மாற்றம் செஞ்சும் நன்மை கிடைக்காதவங்க, மந்திரத்தை சொல்லியும் எந்திரத்தை நம்பியும் மாற்றமே கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்து மாற்றம் செஞ்சும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பியும் வாசலை மாற்றியும் வளம் கிடைக்காதவங்க, ஹோமங்கள் செஞ்சும் யாகங்கள் செஞ்சும் யோகங்கள் கிடைக்காதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. என்னுடைய 30 ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம், அதிர்ஷ்ட ரத்தினம், வாஸ்து, திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம் பார்த்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உறுதியாக தெரிந்து கொள்ள உங்க டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க, சார நேர்ல வந்து பாருங்க, சிறப்பான வாழ்க்கைய வாழுங்க. நேர்ல வர முடியாதவங்க இல்ல வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க கவலையே பட வேண்டாங்க, உங்களுக்காகவே பிரத்யேக போன் அப்பாயின்மெண்ட் இருக்கு. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்.